உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் செவ்வாயின் அதிபதியாம் அந்த செங்கதிர் வேலவனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் ஹோமியோபதி மருத்துவர் மலர் மருத்துவர் ரைக்கி ஹீலர் டேரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்பவளை தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நற்பவி 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 வணக்கம்மா சொல்லுங்கள் அம்மா நீங்க அடிக்கடி சொல்வீங்க வாஸ்து அப்படிங்கிற ஒரு பொக்கிஷம் வந்து மனைக்கும் வீட்டிற்கும் மட்டுமல்ல மனிதனுக்கும் அவன் மனதிற்கும் கூட உரித்தானது அப்படின்னு சொல்வீங்க அற்புதமான கலையை வந்து நீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வரம் மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க அதனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும் இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க அங்க இருக்கிற பிரச்சனையை வந்து வாஸ்து ரீதியாகவும் அவங்களுடைய மனதை சரி செய்யக்கூடிய ரீதியாகவும் எப்படி நீங்க அதை ஹேண்டில் பண்றீங்க நிச்சயமா அதாவது ஒரு வீட்டுக்கு இப்ப நம்ம வந்து கன்சல்டேஷனுக்காக வாஸ்து பாக்குறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க அந்த வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அதுக்குண்டான சமிக்ஜைகள் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன நிலவரங்கள் இருக்கும் என்ன பிரச்சனையோடு அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிந்து கொள்ளக்கூடிய பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின்படி நம்மளோட விசுவலைசேஷன் நமக்கு அங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியக்கூடிய அளவுக்கு இரையாற்றல் துணையோட அந்த யூகத்தை கரெக்டாக பண்ணிடுறேன் அது போலவே அங்கே போய் பார்க்கும்போது அந்த நிச்சயமாக அந்த விஷயங்கள்ல அவங்க ஒரு குறையோட இருக்கிற அமைப்பு இருக்கும் அப்போ அங்கே போய் வினோடனே நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கேள்வி கேட்டவொன்னே அவங்களுக்குள்ள ஒரு அதிர்ச்சி என்னென்னா இந்த வீட்டில் யாருக்காவது இரண்டு திருமணங்கள் உண்டா யாருக்காவது நகம் கடிக்கிற பழக்கம் உண்டா இது போல் சில விஷயங்கள் கேட்டோன்னே எப்படி கேட்கட்டீங்க நீங்கள் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருக்க இதை வந்து நம்ம வந்து குறி சொல்கிறாலோ நம்ம வந்து சாமி சாமியாடுறவங்களோ கிடையாது ஆனால் அந்த சமிக்ஜையின் மூலமாக அந்த வாஸ்து குறை அந்த நகம் கடிக்கிற பழக்கம் இருந்தால் அந்த இடத்துல என்ன வாஸ்து குறை இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நம்ம யூகம் பண்ணணும் அப்போ அந்த இருந்து அந்த வீட்டை வந்து வாஸ்துப்படி மாற்றி அவங்க அந்த குறையுள்ள இருந்து நிறைவை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நான் சொல்லி கொடுக்குறேன் இதில் வந்து இதை நம்ம வந்து வாஸ்து தாண்டி வாஸ்து எட்டு திக்கு நாலு திசை மட்டும் வாஸ்து கிடையாது அவங்களோட பிஹேவியர்ஸ் அவங்க என்ன வாழ்வியல் முறையில் என்ன மாதிரி இருக்கிறாங்க எதனால அவங்களுக்கு இந்த கர்மா படி அவங்களுக்கு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த கர்மாவை ஜெயிக்கிறதுக்கு உண்டான மனமாற்றம் அவங்க என்ன கொண்டு வரணும் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின்படி அவங்க எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேரடி கன்சல்டேஷன் போகும்போது சொல்லி கொடுக்குறாங்கம்மா நிச்சயமாக அவங்க எந்த இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல மற்ற வரும் அந்த அதாவது வாஸ்துப்படி ஒரு வீடு ஒரு வீட்டில் ஒரு கிணறு இருக்கு தண்ணி நிறைய இருக்கு மூடுறது அந்த இடத்துல ஒரு தயக்கம் வரும்போது கூட அதற்குண்டான பாதிப்பு என்னன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அதை மூடிடுவாங்க தென்மேற்குல கிணறு வச்சுக்கிட்டு தண்ணி நிறையா இருக்குதுன்னா நம்ம வந்து அதற்குண்டான பாதிப்புகளோடு வாழணும் அப்படிங்கிறது அவங்களோட கர்மா அந்த கர்மாவை ஜெயிக்கிறதுக்கு தான் இறைவன் நம்மள அங்கே கொண்டு போய் விடுறாரு இல்லை நான் அதோட தான் வாழ்வேன் அந்த போல அமைப்புலே தான் நான் இருப்பேன்னு சொல்லும்போது நம்மளால் மாற்ற முடியும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் மு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் வந்து சொல்கிறத எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க நிச்சயமாக வெற்றி அடைகிறார்கள் இதுதான் நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட சிறப்பம்சம் நன்றி

ஒரு பெட்ரூம் ஒரு ஒரு கிச்சன் இருக்குது வடக்கு பாத்த வாசபடி அதான் சரி உங்களை கேக்கலாம் கடன் இருக்குது கடன் கொஞ்சம் இருக்குது அது தொழில் வேற டெய்ல சேரும் சரி வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டு பகுதிகளும் அதாவது கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் இந்த வாஸ்துப்படி அந்த இடத்துல என்ன இருக்குது கோர்ஸ் இருக்கா காம்பவுண்டு வீட்டுக்கு போட்டிருக்கீங்களா இது போல் நிறைய விஷயங்கள் இந்த வாஸ்துவின் அடிப்படையில் நீங்கள் சரி பண்ணும்போது நிச்சயமாக மிக சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது நரசிம்மர் வழிபாடு இப்போ இருக்கிற நிலையிலிருந்து உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கறதா இருக்குங்க தம்பி தொடர்ந்து நரசிம்மர் வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணுங்க நிச்சயம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா செல்வ நிலை உயரும் நன்றி வாழ்க வளமுடன் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நர்பதி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ மேம் வணக்கம் யார் பேசுறீங்க குட் நான் பிருந்தா பாண்டிக்கேரிலேருந்து பேசுறேன் மேம் பிருந்தாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாகிட்ட கேளுங்க ஆஹ் நாங்க இப்போ வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்த க்ளீயங்க வீடுக்காருக்கு வேலை இல்ல மேம் ஒரு ஏழு மாசமா வேலை இல்லாம இருக்காங்க திருப்பி ஃபாரின் சான்ஸ் கிடைக்கல அதனால வாசு குறை ஏதாவது இருக்குமா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க அத பத்தி அம்மாகிட்ட பேசலாங்க சொல்லுங்கம்மா அப்ப இப்ப இந்த வீடு வாடகை வீடுங்களா

வாஸ்து குறையினாலதான் இந்த வீடு மாறினதுக்கு அப்புறம் நமக்கு இந்த போல வாழ்வில் வாழ்க்கையில குறைவுகள் இருக்கு அப்படிங்கிறத உங்க ஆழ்மனம் நம்ப ஆரம்பிச்சிருச்சு நிச்சயமா இனியும் தொடர்ந்து இந்த தோல்வியோட நம்ம அந்த வீட்டில் வாழணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா சொந்த வீடு அப்படின்னா யோசிக்கலாம் ஒரு கன்சல்டன் கூப்பிட்டு அந்த வீட்டில் என்ன பாதிப்பு இருக்குன்னு சரி பண்ண வாட வீடுன்னு சொல்லும்பொழுது நிச்சயமா அந்த வீட்டை நீங்க மாத்திக்கிறது உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கறதா இருக்குமா அதனால வீட்டை மாத்திக்கங்க இதுக்கு வந்து உங்களுக்கு திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கற ஒரு அமைப்பா இருக்குங்கம்மா நன்றி வாழ்க முடன் நற்பவி 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 அழைப்பிற்கு நன்றி அம்மா ஜோதிட ரீதியாகவும் மாந்திரீக ரீதியாகவும் ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா கடல் தாண்டி போனாக்க ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த நேரம் என்ன கேட்டாங்கன்னா இவங்களுடைய வீடு இங்க இருக்கு கணவர் வந்து வேலை செய்யறது கடல் தாண்டி சென்று அவரை இந்த வீடு இந்த வீட்டினுடைய தவறான வாசு இழுத்துட்டு வந்துருச்சு அப்படின்னு அவங்க நம்புறாங்க இல்லைங்களா இது உண்மையா அல்லது முடி மூட நிச்சயமா அப்படி நம்ம யோசிக்க கூடாது அதாவது கடல் தாண்டி இருந்தா காரணமின்றி காரியம் இல்லை ஒரு விஷயம் வந்து இயற்கை வந்து இது போல விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அதை வந்து எப்பவுமே பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கணும் அவங்க வந்து கடல் தாண்டி தாண்டி இருந்தால் நம்மளோட குடும்பத்துக்கு அமைப்பு சரியில்லை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட இயற்கை வந்து நம்ம அவரை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கலாம் அப்போ வந்து இவங்க இங்கே ஒன்றா சேர்ந்து வாழ்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம் வாழும் வாழ் காலத்தில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வெளிநாட்டு வாழ் கணவன் தப்பிரி தனியாக மனைவி தனியாக வாழ்றது அப்படிங்கிறது சரியான அமைப்பு கிடையாது அதனால கூட இயற்கை மாற்றத்தை கொடுத்துருக்கலாம் அதனால வந்து இந்த வெளிநாடு இருவரும் குடும்பத்தோட போறதா இருந்தால் உங்கள் வீட்டோட வடமேற்கு பகுதி பலமாக இருந்துச்சுன்னா நிச்சயமா வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால வந்து நீங்கள் இதை பிரிஞ்சதை வந்து நம்ம வந்து அவர் அங்கிருந்து வந்துட்டாரு அப்படிங்கிறத

அதான் ரெண்டு ரூமுக்கு ரெண்டு சைடுல பாத்ரூம் போட்டுக்கணும் சென்டர்ல வந்து சாமி ரூம் வருது அது மாதிரி வரலாமா அவங்களிடம் எப்படி அதாவது பூஜை ரூம் அப்படிங்கிறது தென்கிழக்கு வடமேற்கு பகுதி ரெண்டு பகுதியில தான் வரணுங்க வாஸ்து புதுசா வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அதை கரெக்ட் பண்ணி கட்டுறது உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பா இருக்குங்கம்மா அதாவது நீங்க ரெண்டு ரூமுக்கு இடையில எந்த இடத்துல வச்சிருக்கீங்கங்கிறது நீங்க சொல்றதை வச்சு நம்ம யூகிக்க முடியாது அதனால வந்து தென்கிழக்கு வடமேற்கு பகுதியில பூஜை ரூம் அமைச்சுக்கோங்க சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி

சரி இதெல்லாம் அதாவது இந்த தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத உங்கள் மனசு நம்ப ஆரம்பிச்சிருச்சு அதனால வீட்டை மாற்றிக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்கறதா இருக்கு ஏன்னா தென்கிழக்கு வடகிழக்கு ரெண்டு இடங்களும் வந்து உள்ள பகுதியில் நீங்கள் இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க அதனால அந்த வீட்டை மாற்றிக்கங்க நல்லதே நடக்கும் இறைவனை நம்புங்க இறையாற்றல் நல்ல விஷயத்தே நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற நல்ல நம்பிக்கையை கொண்டு வரும்போதும் அடுத்தவர் மேலே பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருமே கையாளாக இரு கையாளாகாமல் சாரி கையாளாமல் இருக்கும் போதும் நிச்சயமா நல்ல மாற்றம் வரும் எப்பவுமே அன்பு பணிவு அதாவது உழைப்பு இது மூன்று விஷயத்தையும் நம்ம கொண்டு வரும்போது நிச்சயமா மிகப்பெரிய வெற்றிகளை ஒவ்வொரு முறையுமே அடைய முடியும் அதனால வந்து வீட்டை மாத்திக்க தம்பி சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி நற்பவி அழைப்பிருக்கு நன்றி நற்பவி அம்மா நாங்க எல்லாருமே எங்கே தேடுவேன்னு தேடி ஓடுற அந்த பணத்தை நாங்க எங்க போய் தேடினா எங்களுக்கு கிடைக்கும் எறும் இதுல வந்து தானம் அப்படிங்கறது தாங்க நமக்கு கொடுக்கற ஒரு அமைப்பா இருக்கும் அதுல வந்து தானத்தில் சிறந்த தானம் பறவைகளுக்கு உயிரினங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது ஒரு சிறப்பான அமைப்பு எறும்புகளுக்கு வந்து இனிப்பு கலந்த அரிசி போடுறது ஒரு சிறப்பு பௌர்ணமி நாட்கள்ல முக்கியமா போடணும் தினமுமே உங்களோட படியில போடுறதும் நல்ல விஷயமா இருக்கும் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு அது போலவே வந்து நவதானியங்களை வந்து பறவைகளுக்கு புறாக்களுக்கு இது மாதிரி போடுறதும் காக்காவுக்கு வந்து வெள்ளை இனிப்பு வெள்ளை அப்படின்னா வெள்ளை இனிப்புனா சுக்ரன் அந்த அந்த இனிப்பு வந்து காகம்னா சனி இந்த சனி சுக்ரன் சேர்க்கை அப்படிங்கிறது பிரம்மாண்ட வெற்றி பணத்தை கொடுக்கிற ஒரு அமைப்பு அதனால வந்து காக்காய்க்கு வந்து வெள்ளை இனிப்பு வைக்கிறதும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது இதெல்லாம் செஞ்சுட்டு நாளைக்கே ரிசல்ட் கிடைக்கும்னு யோசிக்க கூடாது அதாவது ஒரு விதையை நட்டுட்டு அது வந்துருச்சா வந்துருச்சான்னு எடுத்து பார்க்குற மாதிரி ஆயிரும் அது மாதிரி இல்லாமல் நம்மளோட கடமையை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கணும் நம்மளோட பிஹேவியர்ஸை மாற்றிக்கணும் நம்மளோட எண்ணங்களை உயரியதான் வச்சுக்கணும் நல்ல சிறப்பான மனதை கொண்டு வரும்பொழுதும் இது போன்ற உயிரினங்களுக்கு தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பசுக்கு உணவு கொடுக்கிறது இது போல நல்ல விஷயங்களை நம்ம பண்ணும்போது நிச்சயமாக பணவரவில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் கன்சல்டேஷனுக்கு நான் போகும் போதுமா நிறைய அங்கே வந்து பணத்தை எப்படி கையா கையால் அதாவது அந்த இப்படிலாம் அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பணம் கொடுக்கறதுல கூட சரியாக இருக்காது பணத்தை நம்ம அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு ஃபீஸ் கொடுக்கறது கூட நம்ம முன்னாடி பணம் என்றாங்களா உள்ளே என்றாங்களா அவங்களோட அதாவது நைட்டி போட்டிருக்காங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கு அப்போ அந்த ப அந்த விஷயம் அதை சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாங்களாவே அதை அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்துக்குமா அது போலவே அந்த பணத்தை வந்து அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அந்த கன்சல்டேஷனுக்கு போகும்போது கேட்குறோம் பணம் எப்படி எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம் இருக்காங்க அவங்க கையில கொடுக்கும்போது போது கரெக்டா வச்சிருக்காங்களா எப்படி கொடுக்கறாங்க பணத்தை வந்து எந்த நேரத்துல வந்து ஒரு கடன் அடையணும்னா எந்த நேரத்துல கடன் அந்த கொண்டு போய் கட்டினாக்கா அவங்களுக்கு கடன் தொடர்ந்து அந்த விஷயத்துல இருந்து அவங்க வெளியில வருவோம் நகையே போ பவுன் அதாவது அது ஜுவல்ஸு நகைகளே எங்களுக்கு சேர மாட்டேங்குது நிறைய வச்சுருந்தோம் அதெல்லாம் வந்து அடகு போயிடுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாமே வாஸ்தை தாண்டி எல்லா விஷயங்களும் இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் கற்றுக்கொண்ட அனைத்து விஷயங்களையுமே சொல்லி என்னோடய கிளைண்ட்ஸை ஜெயிக்க வைக்கிறது மட்டுமே என்னோடய ஒரு குறிக்கோளாக எடுத்திருக்கோமா இறையாற்றல் துணையோட என்னோடய வாழை தேவியோட அனுகிரகத்தினாலே மிக பிரம்மாண்டமான வெற்றியோடு நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்து போயிட்டுருக்குமா இரையாற்றலுக்கு நன்றி நற்பவி 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 எங்க எல்லாருக்குமே வரம் போன்ற தகவல் சொன்னீங்க அம்மா தொடர்ந்து பேசுவோம் நேர நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் நான் ஆறுல இருந்து மணி பேசுறேன் வணக்கம் மேடம் நற்பதி நற்பதி அம்மா பேசுறேன் அதாவது பதினாலு அடி அகலம் இருக்கு மேடம் தெற்கு பார்த்து வாசிப்படி வீடு சேல்ஸுக்கு வந்து இருக்குது ஐம்பது அடி நீளம் பதினாலு அடி அகலம் அந்த வீடு வந்து நம்ம வாங்கலாமா அதாவது இது போல ஒரு புதிய சொத்துக்கள் வாங்கும்போது ஒரு கன்சல்டன்ட் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்காங்களோ உங்களை கூப்பிட்டு வாங்க ஏன்னா நீங்கள் வந்து அளவை மட்டும் சொல்லிட்டீங்க அந்த இடத்துக்கு முன்னாடி எப்படி ரோடு வருது தெருக்கூத்து இருக்கா தெரு பார்வை இருக்கா அந்த இடத்தோட அமைப்பு என்ன கிராஸாக இருக்கா எல்லாம் பார்த்து தான் ஒரு இடம் புதுசாக வாங்குறோம் பல லட்சங்கள் போட்டுன்னு பொழுது ஒரு கன்சல்டன்ட் கூப்பிட்டு பார்த்து வாங்குறது தான் ஒரு சிறப்புகளை கொடுக்கும் தம்பி அதனால் வந்து அகலம் நீங்கள் சொல்கிறத வச்சு இதை நம்ம செலக்ட் பண்ண முடியாது தவறாக நினச்சிக்க வேண்டாம் பழனி முருகன் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றம் வரும் நல்ல ஒரு கன்சல்டன்ட் உங்களுக்கு கிடைப்பாங்க சொத்து வாங்குவீங்க நன்றி வாழ்க வளமுடன் நற்பவி ஆமா வாஸ்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இப்போ கணிதம் மாதிரி தான் கணக்கு மேக்ஸ் எப்படி போடுறமோ அதே மாதிரிதான் இல்லைங்களா இப்போ ஒன் பிளஸ் ஒன் வந்து இரண்டுனாக்கா இந்தியாலயும் அதே ரெண்டு தான் அமெரிக்காலையும் அதே இரண்டு தான் ஆமா சோ அப்படிப்பட்ட செட் ஆஃப் ரூல்ஸ் புக் ரூல்ஸ் ஆன வாஸ்துவ உங்க ப்ரோக்ராம் பார்த்தோ இல்ல புக்கை பார்த்தோ நாங்களே வந்து எங்க வீட்டுக்கு பார்த்துக்கலாம் இல்லைங்களா இன்னொரு சந்தேகம் என்னன்னாக்க உங்களுடைய ஸ்ரீ அழகர் வாஸ்துக்கும் நார்மல் வாஸ்துக்கும் என்ன வித்தியாசம் அதாவது என்னோட தாழ்மையான கருத்து அதாவது நான் யாரோடையும் கம்பேர் பண்ணுறது இல்லை நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் படி நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு வாஸ்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை இரையாற்றல் எனக்கு கொடுத்துருக்கு அதை பயன்படுத்தி அவங்களுக்கு சித்தர் வழிபாடின் மூலமாக அந்த வீட்டை எப்படி சரி பண்ணலாம் ஏன்னா நம்ம போய் பார்த்து குறைகளை சொல்லிட்டு வரோம் இந்த இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றணும் இந்த இடத்துல ஜன்னல் வைக்கணும் இந்த இடத்துல கிணத்த கரை மூடணும் போர் மூடணும் செப்டிக் டேங்க் மாற்றணும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம் ஆனால் அந்த இடத்துல செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அது வந்து பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவு அப்போ அந்த இடத்துல அவங்கள செய்யக்கூடிய அந்த மனமாற்றத்தையும் அவங்களோட அந்த நிறைய பிஹேவியர்ஸ் வந்து மைனஸாக இருக்கும் அதை மாற்றிக்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பையும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பண வரவே இல்லை அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் வாஸ்து செய்யணும் மாற்றி செய்யணும்னா அவங்களுக்கு பணம் இருந்தால் தானே செய்வாங்க அப்போ அந்த இடத்துல பண வரவை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈர்ப்பு விதியின்படி பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின்படி அவங்க எப்படிலாம் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நிறைய இது நான் கண்டுபிடிச்சது கிடையாது இரையாற்றல் எனக்கு நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி ஜெயிக்க வைக்கிறேன் இது போல நல்ல அரிய விஷயங்களை சொல்லி கொடுக்குறோமோ அது போலவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறது சித்தர் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்மளோட இன்னைக்கு புதுசாக வச்சிருக்கு இந்த அம்பா இவங்க தான் வாழை தேவி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சித்தர்களின் தலைவி போகர் என்னோட குருநாதர் போகர் இந்த இடத்துல வச்சிருக்கேன் இவங்க ரெண்டு பேர்த்தோட அனுகிரகத்தினால நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்து இன்னைக்கு பிரம்மாண்ட வெற்றி போற வெற்றி அப்படிங்கிறது எந்த இடத்துலனு பார்த்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சி வெற்றி கிடையாது நான் போய் அட்டன் பண்ணுற கிளையன்ஸோட வெற்றி தான் என்னோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நான் முழுமையாக நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் இவங்களோட விட்டு பிரார்த்தனைகள் அதிகாலையில் பண்றேன் அந்த நேரத்தை வந்து நான் இதுவரைக்கும் நான் அட்டன் பண்ண கிளைன்ஸ் ஆகுது இனி போ நான் போக போகிற இடங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட பிரார்த்தனையோட போகும்போது நிச்சயமா இரையாற்றல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து பல மடங்காக நமக்கு திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க சொன்ன செட் ஆஃப் ரூல் அந்த ரூலை வந்து கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக எனக்கு வந்து இவங்க காட்டி கொடுத்துட்ருக்காங்க அதனால் வந்து இரையாற்றல் துணையோட சித்தர் பெருமக்களோட ஒரு அனுகிரகத்தினால் நற்பவியோட துணையோட இன்றைக்கி வந்து பிரம்மாண்ட வெற்றி ஸ்ரீ அழகர் வாஸ்தவுக்கு இதுக்கு ஆனால் முன்னே திரு திருமவும் சொல்கிறது வெற்றி அப்படிங்கிறது என்னோடய வெற்றி வந்து என்னோடய க்ளையண்ட்ஸோட வெற்றி தான் என்னோட வெற்றி இதில் முழுமையான ஒரு கவனத்தோட பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தோடு செய்கிறவங்க சிறப்பான மாற்றம் ஸ்ரீ அழகர் வாஸ்து இதில் யூனிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள எனர்ஜி ஃபீல் பண்ண பிராணி ஹீலர் நான் இயர்ஸாக அதில் வந்து அந்த இடத்துல உள்ள எனர்ஜி எப்படி கிளென்சிங் பண்ணணும் பிராணா வயலட் ஹீலர் நான் அந்த அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுட்டு அந்த இடத்துல மலர் மருந்துகள் என்ன பயன்படுத்தினா அங்கே உள்ள குணங்கள் மாறும் ஏன்னா இதெல்லாம் வந்து பாது எட்வர்ட் பார்ச் யூகேல கண்டுபிடிச்ச விஷயம் ஒரு அந்த மலர் மருந்தை கொடுத்தா ஒரு மனிதனோட குணம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு

அதாவது வீட்டில் வந்து வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டு பகுதியுமே கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகளுமா நிச்சயமா அதில் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்து மாற்றி அமைச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பழனி முருகன் வழிபாடு காலை நேரத்துல நீங்க வந்து போய் முருகனை தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு கொடுக்கும் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க மொட்டையாண்டியாக பார்க்க அது தவறானது அதாவது அந்த நேரத்துல நீங்க தான் உங்களுக்கு அரச வாழ்வு காத்திருக்கிறது நிச்சயமா முருகன் வழிபாடு பண்ணுங்க கிருத்திகளை போய் பாருங்கம்மா அதிகாலையில் முருகனை பாருங்க நிச்சயமா இப்ப இருக்கிற நிலை மாறும் வீடு வாஸ்துப்படி மாறும் நன்றி வாழ்க வளமுடன் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நில நேரம் யார் பேசுறீங்க வணக்கம்மா நான் காஞ்சிபுரம் இருந்து ஜம்னா அணி பேசுறேங்கம்மா ஜம்னாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை கேளுங்க வணக்கம் கேள்விகள நற்பவி சொல்லுங்க நற்பவிமா வணக்கங்கம்மா வணக்கம்மா நான் ஏற்கனவே ஒரு முறை ஃபோன் பண்ணி தென்மே டாய்லெட் சொல்லுங்கறத பத்தி கேட்டு இருந்தமா உங்ககிட்ட சரிங்கம்மா நீங்க முருகர் வழிபாடு பண்ண சொன்னீங்க காலையில அது மாதிரி நான் பண்ணி அது சரி பண்ணிட்டுங்கம்மா நான் சூப்பரங்கம் சூப்பர் இரையாற்றலுக்கு நன்றி பழனி முருகனுக்கு என் மனமார்ந்த நன்றி சொல்லுங்க நன்றி நன்றிமா இன்னொரு கேள்வி இருக்குமா சொல்லுங்க என்னோட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து பைக்ல போகும் விழுந்து தலையில அடிபட்டு ஆபரேஷன் பண்ணாங்கம்மா தலையில சரிங்கம்மா

நற்பவி அடைப்பிற்கு நன்றி அம்மா எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் எவ்வளவோ இறைவன்கள் இருந்தாலும் கூட எவ்வளவோ ஸ்வரூபமாக அந்த இறை வெளிப்பட்டு இருந்தாலும் கூட நீங்க ஏன் குறிப்பா நிறைய பேரை வந்து முருகனை போய் அவருடைய பாதார விதங்களை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க அதன் காரணம் என்ன முருகன் தான் நம்மளோட தமிழ் கடவுள் நம்மளோட அதாவது சில சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம தாத்தாவுக்கெல்லாம் தாத்தா நம்மளோட இனமே அங்கிருந்து வந்தது தான் அப்படிங்கிறது ஒரு கருத்தா சொல்றாங்க முருகன் தமிழ் கடவுள் நம்மளோட மூலாதாரம் தான் அவர் தான் அதனால வந்துதான் முருகனை எப்பவுமே நான் சொல்றதுங்கம்மா இது என்னோட அனுபவம்னு கூட சொல்லலாம் நீங்க என்னோட பேர்லயே நீங்க கேட்டிருக்கலாம் பன்னிரெண்டு ஆண்டுகள் என் அம்மாவு குழந்த இல்லாம இருந்து பிறந்தபோது என்னோட பேர் சரவணாதேவி அது போலவே இரண்டு பெண் குழந்தைகளுக்கு அப்புறம் மூன்றாவதா என்னோட மகன் திருச்செந்தூரில் பிரார்த்தனை பண்ணி எனக்கு கிடைச்சார் இந்த மாதிரி முருகனோட கிருபையால் எங்கள் குடும்பம் பல வளர்ச்சிகள் அடைஞ்சது அதனால தான் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் பகிர்ந்துக்கிறேங்கம்மா நிச்சயமாக நான் சொல்கிறவங்க சொல்ல பாருங்கள் இப்போ இங்கே சொல்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து முருகனை பழனி முருகனை போய் பார்த்துட்டு வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி தென்மேற்க சரி பண்ணிட்டேன் டாய்லெட் சரி பண்ண முடியலன்னு இவங்க ஃபோன் பண்ணவங்க இன்றைக்கி மாற்றிட்டேன்னு சொல்லி நான் சொல்கிறாங்க அதுபோல் நிச்சயமாக மாறும் இறை முருகனை பிரதானமாக பிடிச்சிக்கோங்க திருச்செந்தூர் முருகன் பழனி முருகன் வழிபாடு ரெண்டுமே வந்து மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை

பத்து வேலை ரெண்டு மாசம் இல்ல எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அம்பத்தூர் மேடம் சரிங்க திருப்பாரூர் போயிட்டு வாங்க திருப்பாரூர் கந்தசாமிய பிடிச்சுக்கங்க நிச்சயமா இந்த நிலை மாறும் நம்பிக்கையோட போயிட்டு வாங்க சஷ்டியில போயிட்டு வாங்க நிச்சயமா இப்ப இருக்கிற நிலை மாறும் போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு பதினாறு சுத்து முருகன் அந்த பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோட இருங்க கொஞ்சம் சோம்பலா இருக்குங்க இதை சுறுசுறுப்பா இருக்குங்க உழைப்பு இல்லாம எதுவுமே கிடைக்காது உழைப்பு உண்மை வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கவனத்தவிங்க திருப்போரூர் கந்தசாமி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை குடுக்கறதுக்கு இரையாற்றலை வணங்குகிறேன் நன்றி நற்பவி நற்பவி அழைப்பிற்கு நன்றி அம்மா நாங்க எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்க அம்மா மிக்க நன்றி நன்றிங்கம்மா அங்கே இடி து கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் கர்ணிய அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிறம் தாழ்ந்த நன்றிகள் நன்றிகள் கோடி வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்க்கையும் செலிக்கட்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்